வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு மகர லக்கண ஜாதகம். ஏழாம் இடத்துல ராகு. ராகு போய் ஆயுளிய நட்சத்திரத்தில் இருக்குது. ராகு போய் ஆயுளிய நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ இந்த ஜாதகத்தை கொடுத்தோடனே இந்த ஜாதகருக்கு இந்த பெண்ணுக்கு வந்து திருமணமே நடக்கலை. இப்போ இந்த சமீபத்தில் நடந்த திருமணம், இந்த ஒரு வருடம் 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த திருமணம். இந்த ஜாதகத்தை கொடுத்தவொடனே வாங்கி பார்க்குறோம். பார்த்தவொடனே யாராவது உங்களுக்கு, மக்கள் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், சமுதாயம் சொல்கிறேன்னு, ஒன்றும் தவறான விஷயம் அல்ல, ஒரு நல்ல காரியத்துக்காக செய்யப்பட்ட விஷயம். இந்த ஜாதகத்தை வாங்கினோடனே, ஐயா இது கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு, அப்போ அம்மா உங்களுக்கு குடும்ப நண்பராக கம்மாவார் நாயுடுவில் யாராவது பத்மநாபன் பேர் கொண்டவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறோம். கேட்டவுடனே பத்மநாபன் என் பையனுடைய ஃப்ரெண்டுங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, அவரை கொண்டு வந்து பொண்ணு பார்க்குற படலத்தில் அவரை நிறுத்துங்க. மாப்பிள்ளை வீடு பார்க்கும்போது அவரை கூட கூப்பிட்டு போங்க, உங்கள் பொண்ணு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும். என்னங்க இது ஒரு பரிகாரமா? சத்தியமான உண்மை. ராகுங்கிறது மாற்று மொழி பேசக்கூடிய ஒரு கிரகம். புதன் ராகு வர்றதா தெலுங்கு. புதன் வந்து பெருமாளை சுட்டி காட்டக்கூடிய ஆயுள்யம் வந்து ஆதிசேஷனுடைய நட்சத்திரம். பெருமாள் வழிபாடு கம்மாவர நாயுடுக்கு வந்து குலதெய்வமே ரேணுகா பெருமாள் வழிபாடு தான். கோவை குங்குமனில் நிறைய கம்மாவர நாயுடு இருக்காங்க, நிறைய தொழிலதிபர்கள் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குலதெய்வமே ரேணுகா தான். இப்போ புதன்றாகுத ரேணுகாதேவி, ரேணுகாதேவியை கும்பிடக்கூடியவர்கள் யார்? கம்மாவர நாயுடு. அப்போ அவங்கள முன்னிலைப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல அந்த பொண்ணு பார்க்க வரும்பொழுது அவங்க நம்ம வீட்டில் பழகிய நண்பர்கள், நம்ம வீட்டில் உறவினர் தானே. அப்போ உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானு கேட்குறேன். அப்பையும் எங்களுக்கு ரொம்ப நெருக்கம், எங்கள் வீட்டில் தான் அதிகமாக, என் பையன் கூட அதிகமாக ரொம்ப க்ளோஸு. என் பையனும் அவரும் சேர்ந்தான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னங்கம்மா, உங்கள் வீட்டில் ஒரு ஆள் தானே, அவரை கூப்பிடுங்கண்ணா. கண்டிப்பாக கூப்பிட்டா ஓடியாந்துருவான், தங்கச்சி கல்யாணம் மாதிரி அவன் முன்னாடி நிற்பான். எங்கள் வீட்டில் எனக்கு மூத்த பையன் மாதிரின்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் அந்த பத்மநாபன்கிற ஒரு வர சொல்லி பொண்ணு பார்க்க வரும்பொழுது அவர் தான் வந்த கெஸ்ட்டுகளுக்கெல்லாம் டீ காஃபிலாம் அவர் தான் கொடுத்துருக்காரு. தன் சகோதரிக்கு செஞ்சது போல் செஞ்சுருக்காரு. அதே மாதிரியே நிச்சயதார்த்தம் எல்லா இடத்துலையும் முன்னாடி அவர் தான் நின்னது. மாங்கல்யம் எடுத்து கொடுக்கும்போது அவர் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நின்று திருமணம் நடந்திருக்கு. சத்தியமான உண்மை. அப்போ புதன்றாகவே வந்து கம்மாவர நாயுடு. அது நம்ம ஜாதக ரீதியாக அதை நாங்கள் சொல்கிறோம். ஸோ அன்பர்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்னோட சமுதாய பேர் சொல்கிறாருன்னு, இது ஜோதிடத்துக்காக பரிகாரம், இது சத்தியமான உண்மை. அவர் ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து அந்த பத்மநாபன்கிறவரின் முன்னாடி நின்று அந்த பெண்ணுக்கு திருமணமாகி இப்போ கன்சீவ் ரிசல்ட்டில் இருக்காங்க. ஸோ என்னுடைய பரிகாரம் ஒரே மாதிரி இருக்காது, சற்றே மாறிக்கிட்டே இருக்கும், சற்றே வித்தியாசமான பரிகார முறை. ஸோ மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.